பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களது கட்சி மக்கள் முன்னேற்ற கட்சி கடந்த 2021 ஜூன் 10 தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டது. மாநிலத்தின் சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி என்ற தத்துவத்தை பின்பற்றி எங்கள் கொள்கை இருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் சமமான சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்று கொள்கையில் செயல்படும் கட்சி. சாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் சரிநிகர் சமமாக வாழ வழிவகை செய்யக்கூடிய ஆட்சி நடைபெற வேண்டும் என்பது எங்களது கட்சியின் குரலாக இருக்கும். மேலும் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் கட்சி மக்கள் முன்னேற்ற கட்சி தனித்து ஒரு சில குறிப்பிட்ட வார்டு தொகுதிகளில் போட்டியிட்டது. தொகுதியில் திமுக அதிமுக கட்சிகளுக்கு அடுத்தபடியான வாக்குகளை எங்களது மக்கள் முன்னேற்ற கட்சி பெற்றுள்ளது என்பது மக்கள் எங்களுக்கே கொடுத்த மிகப்பெரிய ஆதரவு. மேலும் இன்றைய தினம் மக்கள் முன்னேற்ற கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் எங்களது கட்சியின் அனைத்து மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, ஈரோடு, சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்றைய ஆலோசனை கூட்டமானது வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான கட்சியின் செயல்பாடுகள் மற்றும் மக்கள் முன்னேற்ற கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து அனைத்து தொகுதி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் மக்கள் முன்னேற்ற கட்சி தனித்து போட்டியா அல்லது கூட்டணி வைத்து போட்டியா என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும். வருகிற டிசம்பர் 3 அன்று மக்கள் முன்னேற்ற கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் மதுரையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அன்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து மக்கள் முன்னேற்ற கட்சி நிலைப்பாடு மற்றும் செயல்பாடுகள் குறித்து பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். சொல்லுங்க சார், வருகிற செயற்குழு கூட்டத்துல பிறகு நாங்க முடிவு பண்ணணும். வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எதது நினைக்கிறீங்க? ஈரோடு, தென்காசி, திருச்சி, மதுரை அந்த தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு. திருநெல்வேலி கொள்கை வந்து எங்களோட கட்சியோட மெயின் கொள்கையே வந்து அனைத்து மக்களும் சமமான சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. அடிப்படையில வந்து இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன கட்டமைப்பு வந்து நீங்க? எல்லாருக்கும் சமமான வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு வந்து முதல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு முதல் வேலை வாய்ப்பு 90% கிடைக்கணும். அதுதான் எங்களோட மெயின் கொள்கையே. இடஒதுக்கீடு பத்தி நோ கமெண்ட் சார். தமிழ்நாட்டுல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்க இது வரைக்கும் ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் வந்து நீங்க மக்கள் மத்தியில போய் எப்படி அறிமுகம்? இனிமேல் நாங்க எல்லா இதுக்கு அதுக்கு உண்டான முயற்சிகளாக எடுத்துதான் இருக்கோம். இப்போ சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் வந்து 1 வருஷம் கூட ஆகும், இல்ல 8 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க மக்கள் மத்தியில போய் எப்படி நீங்க? இல்ல, ஆல்ரெடி நாங்க இதுலதான் இருக்கோம், களத்துலதான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்பதான் நாங்க முன்னேற, இப்பதான் வரும், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வரும். எல்லா போராட்டமும் அந்தந்த தொகுதி வாரியா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. சார், தென் மாவட்டங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, அங்க நீங்க இது வரைக்கும் செஞ்ச மக்கள் பணிகள் என்ன? மக்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க சார் தென் மாவட்டங்கள்? சார், ஈரோடு தொகுதியிலும் சரி, திருநெல்வேலி தொகுதியிலும் சரி, நாங்க வந்து அங்க வந்து திமுக அதிமுக அடுத்தது நாங்க ஒரு சில வார்டுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓட்டு வங்கி எங்களுக்கு இருக்கு. இன்னும் மேலும் மேலும் படிப்படியா வந்து மக்களுக்கு ரீச் பண்ணலாம்னு இருக்கோம். சார், இப்ப கூட்டணி அப்படின்னா எந்த கட்சியோட நீங்க வந்து ஒத்து போவீங்க? அதாவது உங்களுக்கு எந்த கட்சியோட இணக்கமா இருக்கீங்க? கூட்டணின்றது நாங்க இப்போ வருகிற செயற்குழு கூட்டணி இது பண்ணாதான் அது நாங்க பேசவே முடியாது. அதை பத்தி வேற கட்சியில அழைப்பு வந்திருக்கேன் சார் கூட்டணிக்காக, இன்னும் இது வரைக்கும் வரல. எந்த கட்சி கூட்டணி ஆச்சாலும் அந்த கட்சி போயிருந்தா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல சார். எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க சார்? எங்களுக்கு இருக்காங்க சார், தமிழ்நாடு 234 தொகுதியிலும் இருக்காங்க சார், மெம்பர்ஸ் இருக்காங்க சார் எங்களுக்கு. தலைவர் இருந்தா தலைவர் எல்லாருக்கும் வணக்கம். அடித்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டுல பேச்சு திறமைத்தான் இருக்கக்கூடிய செய்ய திறமை கிடையாது. நான் எவ்வளோ வாழையில படித்து படித்து செய்வாங்க, நானும் செய்தேன், போனீங்க ஒருத்தர் செய்ய போறதில்ல. அண்ணாத்தோட ஊர் அண்ணாமலை ஊரை போற பார்க்காத ஊரெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாரு. அவர் பார்த்து என்ன செய்தார்? ஒன்றுமே செய்யலை. ஓட்டு எலெக்ஷன் வரும்போது சிலிண்டருக்கு 200 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க ஏதாவது கிடைக்கும் அங்கே இருக்காது குறைச்சிட்டாங்க. அதனால
ஒன்றும் அந்த அளவில் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அந்த மக்களுக்காக அடிப்படை வசதி என்ன இருக்குது, மேம்பாண்டு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. படித்தவர்கள்தான் நிறைய பேர் இருக்காங்க வேற இல்லாமல். அதனால் ஏதாவது தொழிற்சாலை ஏற்றல் ஆரம்பித்தா மக்கள்கிட்ட நல்லாயிருக்கும். இது சும்மா பேசு அதை ஆராய்ச்சியில் பிரச்சனையுமே கிடையாது. தொழில் வளர்ச்சி வேணும் தமிழ்நாட்டில். தொழில் வளர்ச்சி இருந்தால் மக்கள்கிட்ட நல்லாயிருக்கும். சும்மா அதை ட்ரெயினை புதுசாக விடுறாரா, அந்த காலத்துல தான் ட்ரெயினை விட்டாச்சு, இன்னும் புதுசாக செய்து விடுறாரு இந்த மோடி. எப்போதும் உள்ள ட்ரெயின் தானே அது கொஞ்சம் வித்தியாசமாக செய்து காட்டுறாரு, வேறு ஒன்றும் இது இல்லை. அதனால் மக்களுக்கு அடிப்படை வசதி பாருங்க, திரால் வெளியூரில் சில ஊரில் பஸ்ஸாண்டு கட்டின்னு முடியல, என்ன செய்தாங்க ஏசாலும் தெரியல, ரோட்டில் நடக்க முடியல, நம்மளாம் பல பிரச்சனைலாம் இருக்கும்போது என்ன செய்ய முடியும். அதனால் நாங்கள் நல்ல மாதிரி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நல்ல மாதிரி செய்வோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சார், தொழில் வளர்ச்சி வந்து தொழில் வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தொழில் வளர்ச்சி ஒரு வளம் கொண்டு வந்து ஒரு தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாலே விவசாயிகள் நிறைய பதிவு கொடுத்துட்டு விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அப்புறம் தொழில் வளர்ச்சி கொண்டு வந்தால் வேலை கிடைக்கும் சொல்கிறப்ப, இந்த தொழில் வளர்ச்சி கொண்டு வர தொழில்துறை ஒன்று கொண்டு வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு தொழில்துறை சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனங்கள் கொண்டு வந்தீங்கனாலே விவசாய நிலம் பறிப்போதுன்னு நிறைய விவசாயிகளோட இடத்தையும் வந்து பறிச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து அப்புறம் விவசாயிகளுக்காவது எதனா ஒன்று இப்போ நீங்கள் அந்த இடத்துல எது பறிச்சிட்டீங்கன்னா விவசாயிகளுக்கு என்ன அவ்வளோ வேலை கொடுப்பீங்க? இப்போ விவசாயிகளுக்கான ரத்தானம் முகாம் நடத்திருக்கோம். அப்புறம் வந்து இங்க ஊனமுற்றோர்களுக்கு வந்து நிறைய வந்து உதவிகள் செஞ்சிருக்கோம். எங்களால முடிஞ்சது, எங்க கட்சிக்கால முடிஞ்சது எல்லாமே நாங்க செஞ்சிருக்கோம். வந்தாலே பண ஓட்டம் அதிகமா இருக்கும், எப்படி அதை வந்து நீங்க வந்து திராவிட கட்சிகள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 40 வருஷமா திராவிட கட்சி தான் இருக்கு. இப்போ எங்களால் முடிஞ்சது வந்து நாங்கள் ஏதாவது கூட்டணியோட சேர்ந்து நாங்கள் பண்ணோம்னா அந்த திராவிட கட்சியோட ஒத்து போற மாதிரி தான் ஏதாவது இருக்கும். கண்டிப்பாக கூட்டணி வெற்றி வாய்ப்பு இருக்கோ அங்க கண்டிப்பா தனித்து போட்டிடும். வெற்றி வாய்ப்பு எத்தனை தொகுதி நீங்க நினைக்கிறீங்க? திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, தென்காசி. சார், இது உங்க விளம்பரம் உங்க பேனர்ல வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் புகைப்படம் வச்சிருக்கீங்க, அதே போல கர்மவீரர் காமராசர் புகைப்படத்தை வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து காங்கிரஸ் குள்ளேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமா, இல்ல காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்க போறீங்களா? காங்கிரஸ்க்கு நாங்க எப்பவுமே இப்போ ஆதரவு கொடுக்கல, நான் சொல்லல. நாங்க மகாத்மா காந்தி அடிகள் மாதிரி அந்த பின்பற்றதான் சொல்றோம். நாங்க அவரோட கொள்கையை தான் நாங்க இது பண்றோம். கர்மவீரர் காமராசருடைய புகைப்படம் அதுல இடம் பெற்றிருக்கு. ஏன்னா வேற வழக்கமா வந்து ஒரு கட்சினா தூய்மையான அரசியல் தான் சார், அது தூய்மையான அரசியல் தான். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துகள்ல உங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு? ஈரோடு சார்.
ஈரோடுல எத்தனை வார்டு அதிகமா இருக்கு உங்களுக்கு தோராயமா? ஒரு 10-15 வார்டு கிட்ட அதிகமா இருக்கு சார். ஓகே சார். மக்கள் நீதி மையத்துல கூட்டணி கூப்பிட்டா போவீங்களா? மக்கள் நீதி மக்கள் எங்களுக்கு ஆதரிக்கிற மாதிரி